இன்னைக்கு நாங்கள் வந்து குண்டு தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இப்போ புதுசாக தான் இந்த சட்டி குண்டு சட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து நார்மலாக கரண்ட் அடுப்புலாம் வேலை செய்யும். இது பொறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ் ஆகும். ப்ரீமர் பிராண்ட் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து நான் ஸ்டிக்கில் இருக்குது. உங்களுக்கு அந்த குண்டு தோசை வந்து கரண்ட் வாரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ரெசிபியும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது, எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இந்த குண்டு தோசை அதாவது இந்த சட்டி வந்து எப்படி உங்களுக்கு உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சின்னந்தான், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 5-6-7 குண்டு தோசை ஒரே நேரத்தில் எடுக்கலாம். அடுத்து வந்து ஹீட்டாகிற வந்து குயிக் அண்ட் ஹீட் ஆகும். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து 2 தரம் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் தோசை வந்து அந்த குண்டு தோசையை வந்து பிரட்டி ஃபஸ்ட் நீங்கள் ஊற்றிட்டு பிரட்டி விடுறதுக்கு இந்த கரண்டி வச்சுருக்காங்க மரத்தால். அடுத்து வந்து இந்த ஸ்பஞ்சும் தந்திருக்காங்க. ஏண்டா இது வந்து கொஞ்சம் ரப்பரானது, அந்த அலுமினியம் அது நீங்கள் பாவிக்கிங்கன்னா கீறுபற்றும், இது உங்களுக்கு கீறுபடாது. அதுவும் அவங்க உள்ளாடியே தந்திருக்காங்க. அதாவது இது எப்படி ஜூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து இதில் தந்திருக்கு. செம அழகாக இருக்குது. குட்டியாக உங்களுக்கு கை கணக்களவாக இருக்குது. ப்ரீமர் பிராண்ட் தான், இது இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறதா. இந்த இது வந்து நீங்கள் கரண்ட் அடுப்பு, எண்டை வந்து கரண்ட் அடுப்பு, 4 வகையான கரண்ட் அடுப்பு தான், பெருசு சின்னன்றிருக்கு. ஸோ இந்த சின்ன இதில் வச்சு நான் இதை தோசை செய்யலாம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு வந்து மூடி இல்லை. நார்மலாக வந்து குண்டு தோசைக்கு மூடி போடுறது குறைவு. ஏன்னா நாங்கள் போல் மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட, ஸோ உடனே உடனே செய்கிறால வந்து மூடி வந்து பாய்க்கிற குறைவு. இதில் வந்து இதுக்கு மூடி வரே இல்லை. நீங்கள் நார்மலாக அப்படி மூடி தேவைண்டா வந்து நார்மலாக நீங்கள் மற்ற நான்ஸ்டிக் சட்டியில் போடுற மூடி சின்ன சட்டி வந்து மூடிக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் எப்படி நாங்கள் குண்டு தோசைக்கு மாத்தை தயார் பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நாங்கள் குண்டு தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து 1/2 சுண்டு உளுந்து வந்து ஊற விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக தோசைக்கு எப்படி செய்வீங்களோ அதே சேம் ரிசப்ட் தான். ஆனால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து 1/2 கப் வந்து உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து 1/4 கப் அளவு அரிசி அரிசி வந்து அதாவது சிவப்பரிசி அது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நீங்கள் பொங்கலுக்கு நார்மலாக தோசைக்கு போடுற அரிசி, நீங்கள் பச்சை அரிசியும் போடலாம், அது உங்களோட விருப்பம். நான் அந்த அரிசி வந்து நல்லா பட்டு போல் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது அவிச்ச கோதுமை மாவு வந்து இதில் 2 கப்பு நாங்கள் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப் உங்களுக்கு காட்டியிருக்கேன், இதை போட்டுட்டு அடுத்த கப் உங்களுக்கு போட போகிறேன். இவ்வளோதான் நமக்கு குண்டு தோசைக்கு தேவையான பொருட்கள். அடுத்த வந்து அரிசி உறவிடும் போதே வெந்தயம் 1 ஸ்பூன் அளவு உறவிட்டு அதுவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் உளுந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி விடாமல் அரைங்க. ஓரளவு கொஞ்சம் தண்ணி விட்டு ஆக புளுசிக்கு ஆகாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து அரிசி வந்து சேர்த்துடலாம். நல்லா பட்டு போல் அரைங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி பட்டு போல் அரைச்சிடுங்க. நான் இதில் ஏன்னாண்டா உங்களுக்கு ஊற ஊற ஒன்றும் காட்டையில் ஏன்னா அது வந்து பேசிக் சோ நான் ஏற்கனவே தோசை ரெசிபி வந்து போட்டிருக்கேன். அதில் நான் எப்படி ஊற வச்சு எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி அதில் காட்டியிருக்கேன். அதால் வந்து உங்களுக்கு இதில் நான் டீப்பாக வந்து சொல்லல. அடுத்து வந்து மைதாமா வந்து 2 கப் சேர்த்துடலாம். 1 கப் சேர்த்துட்டு இன்னொரு கப் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இனி நாங்க தண்ணி சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட நீங்க இட்லிக்கு எப்படி குழாக்கி வைப்பீங்க பதம் இருக்குதானே, அந்த கொஞ்சம் திக்கான பதம், அந்த பதத்துல இதை நீங்க மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தண்ணி வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் இது வந்து இப்போ நாளைக்கு சுட போகிறேன்னா அண்டே இதை வந்து நைட்டு நான் குழச்சி வைக்கிறேன். நாளைக்கு மார்னிங்குக்கு நான் உங்களுக்கு அந்த தோசை வந்து செய்வேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல் நாளே ஒரு 4 hours வந்து 4 hours வந்து நீங்கள் அவிச்சு சாரி ஊற விட்டுட்டு 4 hoursஆல் அதை அரைச்சி வச்சுட்டு, இப்போ இன்றைக்கு நைட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன்னா 8 hoursஆல் சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு புளிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த திக்கான பதம் உங்களுக்கு சரியாக இருக்கும். எட்டலைக்கு இப்படி தான் கரைச்சி வைப்பீங்க, அந்த பதத்துக்கு கரைச்சாச்சு. இங்கே உப்பு விடியவும் போடலாம் இல்லாட்டி இப்பயும் போடலாம். நான் கொஞ்சம் உப்பை போட்டுட்டு விடிய தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் 1 spoon அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. வந்து காலமேக்கி தோசை சுடும்போது பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பதம் ஓகே. நான் வந்து புளிக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னா, வக்கஃபோன் நீங்கள் அடுப்புக்கு கீழே உங்களுக்கு வக்கஃபோன் இருந்தேன்னா அந்த வக்கஃபோனில் வந்து நீங்கள் போலியோ சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கன் வந்து புளிக்கும். அதை மேலே இருக்கிற ஹீட் அடுப்புற ஹீட்டுக்கு உங்களுக்கு வந்து கெதி என்று உங்களுக்கு புளிக்கும். அது ஒன்று செய்யலாம். இன்னொன்று வந்து என்ன செய்யலாம்ண்டா, பச்சை மிளகாய் போட்டு வைக்கலாம். நான் பச்சை மிளகாயும் போட்டு வக்கஃபோனுக்கு வைப்பேன், குயிக்கன் உங்களுக்கு புளிச்சிடும். பச்சை மிளகாய் வந்து உள்ளே தாட்டு விடலாம். இது எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச மிளகாய் தான். ஸோ அதை போட்டுட்டு போலியோ வந்து சுற்றி இல்லாட்டி ஒரு கண்ணாடியால் மூடி விட்டிங்கண்டா, இங்கே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வக்கஃபோனுக்கு வச்சிங்கண்டா ஓகே. ஸோ உங்களோட வக்கஃபோனில் வச்சிடலாம், வந்து சுட்டுடலாம். இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து நல்லா சேர்க்கறது பெஸ்ட்டு, நல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொரு குழிக்கிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. ஸோ அப்போ எண்ணெய் தட்டி வந்து நல்லா சூடான பிறகு நீங்கள் மாவு வந்து ஊற்றிடலாம். மாவு வந்து நல்லா புளிச்சிட்டு, ஸோ நான் இரவு ஒருக்கா சுட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் அந்த இரவு நைட்டு வந்து வீடியோ வந்து கிளியர் இல்லை, ஸோ இருட்டாக இருந்தாலும் நான் அடுக்கல. இப்போ நான் பகல் அந்த தோசை மாவு வந்து ஊற்றுறேன், உங்களுக்கு ஊற்றி காட்ட போகிறேன். ஸோ சட்டி நல்லா
சூடான பிறகு நைட்டு சுட்டு நாங்கள் செம டேஸ்டாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோட வேலை செய்கிற அண்ணாட தங்கச்சி தான் இந்த ரெசிபி சொன்னவா. செம ரெசிபி, நல்ல டிப்டப்பாக வந்தது, அதாவது நல்ல சரியான பதமாக இருந்தது. இங்கே ரைவனி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக வந்தது. நான் லைவ்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா லைட்டாக முருகன பிறகு நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பிடலாம். அதுக்கு இப்படி மிரக்குச்சி தான் நீங்கள் பாய்க்கணும். இது இந்த சட்டியோடையே உங்களுக்கு தருவாங்க. இது நான் இது எங்கே வாங்கினான்டா, ஒரு தமிழ் கடையெல்லாம் வாங்கினான். பேனில் வந்து நீலவாணி என்று சொல்லி அந்த தமிழ் கடையெல்லாம் வாங்கினான். ஸோ ஸ்வீட்ஸில் இருக்கிறாங்க விருப்பம் பண்ணால் நீங்கள் அங்கே போய் வாங்கலாம். இப்போ நாங்கள் இதை திருப்பி விட்டுடலாம். எல்லாம் கொஞ்சம் பொறுகி இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்ததே திருப்பி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனியாக வந்துருக்கு. குண்டு தோசை வந்து ஓரளவு ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்த பக்கம் நல்லா கொஞ்ச பிறகு நாங்கள் எடுத்துடலாம். மெயின் இதுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் மோசாக விட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விருப்பம் இல்லாதாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஜூஸ் பண்ணலாம், வேறு எந்த எண்ணெயும் ஜூஸ் பண்ணலாம். அதை திருப்பி விட்டப்பட பாருங்க, அந்த பக்கம் நல்லா ப்ரௌனியாக வந்துட்டு. எடுக்கும்போது நீங்கள் எப்படியே தட்டி விட்டு வேண்டாம். சரி, நம்மளோட குண்டு தோசை ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் வந்து சட்னி அரைச்சிருக்கேன், அது சாம்பல் மாதிரி, அதோட சேர்த்து சாப்பிட போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்ல போகிறேன். Wow.
நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த நல்லா கிறிஸ்பி வேணாமன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு கிறிஸ்பி வேணுமன் கூட வேணாமன்றா நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். நான் எனக்கு வந்து கொஞ்சம் முருகி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு விருப்பம். அதால் வந்து நான் அப்படி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எங்களோட குண்டு தோசை வந்து எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆனால் சூட்டோட சாப்பிட்டா தான் இதில் டேஸ்ட்டே வர இதாக இருக்கும். நான் ஏற்கனவே நைட் செஞ்சு சாப்பிட்டேன். என்ன நான் சொன்ன மாதிரி நைட் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருந்தது வீடியோ. அப்போ அதால் உங்களை சொல்ல நான் காட்டல. அதோட இப்போ நான் வேலையால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி இப்படி நான் சுட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபைனலான்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஸோ உண்மையிலே நைட்டும் நல்லா சூப்பராக இருந்தது, அதே டேஸ்ட் இப்பயும் இருக்குது. இதில் ஹைலைட்டர் வந்து என்ன சொல்லுங்க, அந்த நல்லெண்ணெய் வந்து நாங்கள் விட்டு பறித்தோம் இல்லை, அதெல்லாம் மெயின் டேஸ்ட்டே இறங்கி இருக்கு. நீங்கள் நார்மலாக தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட என்ன சொல்கிற குளிப்பணியாரங்கள் அந்த அப்படி சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இருக்குது. குளிப்பணியாரம் இதிலே இருக்குது, வாழைப்பழம் போட்டு செய்யணும். அதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் செய்கிறேன். அது மாதிரி நாங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் தோசையை சாப்பிட்றது இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரைவனி பாருங்க. எல்லோரும் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கப் டியூட்டோரியல் எல்லாரும் குக்கிங்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.